வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் எட் கணிதம் இதில் அணிகள் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஏழில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கணக்கு போகலாம் ஏ ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க என்ற அணியில் ஒன்று உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க அணியின் வரிசையை காண்க அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் ஏ த்ரீ ஃபோர் ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் ஆகிய உறுப்புகளை எழுதுக சரியா முதல்ல இந்த அணி நல்லா பார்த்துங்க இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த கொடுத்துருக்க அணி எடுத்து அப்படியே கீழே எழுதிடுவோமா இங்கே பாருங்கள் எந்த மாற்றமும் செய்யலை கொடுத்துருக்க அணியை எடுத்து அப்படியே கீழே எழுதியாச்சு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஏ என்ற இந்த அணியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது எத்தனை உறுப்புகளும் அப்படியே எண்ணி எழுத வேண்டியதுதான் இந்த இதில் எத்தனை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு அப்போ இந்த ஏன்ற அணியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது பதினாறு உறுப்புகள் இருக்குது பதினாறு உறுப்புகள் இருக்குது சரியா அதுக்கடுத்தது ஏயின் வரிசை ஏயின் வரிசை வரிசைனா என்ன அப்படின்னா நிறை எத்தனை இருக்குது நிரல் எத்தனை இருக்குது நிறை எத்தனை நிரல் எத்தனை நிறை ஒன்று நிறை இரண்டு நிறை மூன்று நிறை நான்கு அப்போ எத்தனை நிறை இருக்குது நான்கு நிறை கிராஸ் சரியா அதை பெருக்கல்னு சொல்லக்கூடாது கிராஸ் அதுக்கடுத்தது நிரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ நான்கு நிறை நான்கு நிரல் நான்கு நிறை நான்கு நிரல் முதல்ல இருக்குது என்னது நிறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நிறை அப்படின்னா கிடைமட்டமாக இருக்குது சரியா கிடைமட்டமாக இருக்குது அதான் என்னது நிறை நிரல் அப்படின்னா செங்குத்தா இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியா இந்த ஏன்ற அணியின் வரிசை என்னது நான்கு கிராஸ் நான்கு நான்கு கிராஸ் நான்கு சரியா அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் என்னென்ன கெடுத்துருக்காங்க ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் ஏ த்ரீ ஃபோர் ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னா ஏ டூ டூ ஏ டூ டூ ஏ இரண்டு இரண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல்னு அர்த்தம் இரண்டாவது நிறையில் இரண்டாவது நிரல் என்ன இருக்குது நிறை இது தான் என்னது இரண்டாவது நிறை அப்போ இரண்டாவது நிரல் இது ரெண்டும் சந்திக்கிறடம் இது தான் என்னது ஏ டூ டூ இது ஏ டூ டூ இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் என்ன மதிப்பு ரூட் ஏழு ரூட் ஆஃப் ஏழு அதுக்கடுத்தது ஏ டூ த்ரீ அப்போது இரண்டாவது நிறை மூன்றாவது நிரல் பாருங்கள் இதுதான் இரண்டாவது நிறை அப்போ மூன்றாவது நிரல் ரெண்டும் சந்திக்கிற இடம் இதுதான் என்னது இரண்டாவது நிறை மூன்றாவது நிரல் என்ன இருக்குது ரூட் மூணு பை இரண்டு ரூட் மூணு பை இரண்டு அதுக்கு அடுத்தது ஏ டூ ஃபோர் இரண்டாவது நிறை நான்காவது நிரல் அப்போது இது தானே இரண்டாவது நிறை நான்காவது நிரல்னால் கடைசி நிரல் இது தான் என்னது நான்காவது நிரல் அப்போ இது என்னது ஐந்து அப்போது ஏ டூ ஃபோரோட மதிப்பு ஐந்து அடுத்தது ஏ த்ரீ ஃபோர் ஏ த்ரீ ஃபோர்னால் மூன்றாவது நிறை நான்காவது நிரல் முதல் நிறை இரண்டாவது நிறை மூன்றாவது நிறை இது வந்து மூன்றாவது நிறை மூன்றாவது நிறையில் எத்தனாவது நிரல் நான்காவது நிரல் மூன்றாவது நிறை நான்காவது நிரல் அப்போ எது ஜீரோ எது ஜீரோ அப்போ ஏ த்ரீ ஃபோரோட மதிப்பு ஜீரோ சரியா அதுக்கடுத்து ஏ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ அப்படின்னா நான்காவது நிறை மூன்றாவது நிரல் நான்காவது நிறை மூன்றாவது நிறை நான்காவது நிறை முதல் நிறை இரண்டாவது நிறை மூன்றாவது நிறை நான்காவது நிறை எத்தனாவது நிரல் மூன்றாவது நிரல் ஒன்று இரண்டு மூன்று அப்போ இதுதான் என்னது மூன்றாவது நிரல் அதாவது நான்காவது நிறையிலையும் மூன்றாவது நிரலில் இருக்கிறது என்னது மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று சரியா அதுக்கடுத்தது ஏ ஃபோர் ஃபோர் ஏ ஃபோர் ஃபோர் சரியா ஃபோர் ஃபோர்னால் என்ன அப்படின்னா நான்காவது நிறை நான்காவது நிரல் அப்ப இதுதான் எத்தனை நான்காவது நிறை இதுதான் நான்காவது நிரல் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்று சரியா அப்ப ஏர் ஃபோரோட மதிப்பு ஒன்று அவ்வளோதான் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி